இந்த நாவலோட இயர் ஆஃப் பப்ளிகேஷன் 1985. செட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டொட்டாலிட்டேரியன் ஸ்டேட், இல்லைன்னா ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். இதுல நடக்கிற மாதிரியான ஒரு கதை. இதோட ஜானர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெமினிஸ்ட் டிஸ்டோபியன் ஃபிக்ஷன், அப்புறம் ஸ்பெக்யூலேட்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாவல் வந்து டூ பார்ட்ஸா இருக்கு. ஒன்னு வந்து நைட், இன்னொரு பார்ட்டோட பேரு வேரியஸ் அதர் ஈவெண்ட்ஸ். இது வந்து டபுள் நரேட்டிவா இருக்கு. ஒன்னு ஆஃப்ரெடோட டேல்னு வச்சுக்கலாம், ரெண்டாவது ஒரு ஹேண்ட்மேடோட டேல். இதோட நரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ, யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூனா ஆஃப்ரெட் அப்படிங்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்லாத ஒரு ட்ரீம் லேண்ட் பத்தி பேசுறதுதான் இந்த கதை. உட்டோப்பியா அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ட்ரீம் லேண்ட், டிஸ்டோபியா அப்படின்னு சொன்னா ஒரு வேர்ஸ்டான ஒரு லேண்ட். அது மாதிரி இந்த கதையில வந்து பொல்யூஷன் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி எல்லாமே வந்து அதிகமானதுனால அந்த ஊரே வந்து வேற மாதிரி ஆயிருது. இதுதான் வந்து இந்த டிஸ்டோபியன் ஃபிக்ஷனோட செட்டிங். மார்கரெட் ஆட்வுட் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லாம ஸ்பெக்குலேட்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன்ல ஜென்ரலா நம்ம எதிர்பார்க்க முடியாத நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஆனா ஸ்பெக்குலேட்டிவ் ஃபிக்ஷன் அதுல வந்து இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒருவேளை நடக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸ்பெக்குலேட்டிவ் ஃபிக்ஷன். மேபி இட் கேன் ஹேப்பன், இந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்பெக்குலேட்டிவ் ஃபிக்ஷன். ஸோ இப்போ இருக்கிற அந்த பொல்யூஷன் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போனா, ஹசார்ட் வேஸ்ட் எல்லாம் வந்து அதிகமாகிக்கிட்டே போனா, டிசீசஸ் அதிகமாகிக்கிட்டே போனா மனுஷனோட ஃபர்டிலிட்டி ரேஞ்சும் வந்து குறைஞ்சிரும். அதுதான் வந்து ஆட்டிட்யூட். இதனால அதை வந்து ஸ்பெக்குலேட்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கதை வந்து ஆஃப்ரெட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அமைது. ஆஃப்ரெட் வந்து பிரசன்டா அவங்க ஹேண்ட்மேடா இருக்கிற சிச்சுவேஷன், அப்புறம் அவங்க வந்து மற்ற ஹேண்ட்மேட்ஸோட இன்டராக்ட் பண்றது, இதெல்லாம் வந்து ரீடர்ஸ் ஆனா நம்ம கூட பகிர்ந்துக்குவாங்க. அது இல்லாம அவங்களோட பிஃபோர் லைஃப் வந்து யோசிச்சுப்பாங்க. ஹேண்ட்மேட் ஆறதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்னவா இருந்தாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட டாட்டர், இவங்கெல்லாம் பத்தி யோசிப்பாங்க. அப்புறம் இந்த சென்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஹேண்ட்மேட் ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல அங்கெல்லாம் இவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது அப்படிங்கறதையும் யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ ஓவராலா பார்த்தா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரும். இந்த கதையை கோர்வையா சொல்றதுக்காக பிளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நரேட்டர் வந்து ஒரு நார்மல் ஒர்க்கிங் உமன், அவங்க வந்து லூக் அப்படிங்கிறவரோட செகண்ட் ஒய்ஃப். லூக் அப்புறம் இந்த நரேட்டர் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு டாட்டர் இருக்கிறாங்க. இவங்களோட க்ளோசஸ்ட் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தா நரேட்டரோட அம்மா, அவங்க வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஆக்டிவிஸ்ட், அப்புறம் நரேட்டர் ஃப்ரெண்டான மொய்ரா. இவங்களோட வாழ்க்கை ஆஸ் யூஷுவலா போயிட்டு இருக்கும்போது ஒரு சடன் ரெவல்யூஷன் வந்து நடக்குது. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து வீழ்ந்துருது. சன்ஸ் ஆஃப் ஜேக்கப் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிற ஒரு பொலிட்டிக்கல் குரூப் வந்து ரெவல்யூஷன் நடத்துறாங்க. பிரசிடென்டே வந்து கில் பண்ணிடுறாங்க. யூஎஸ் கான்ஸ்டியூஷனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் சென்சார் பண்ணிடுறாங்க. இனிமேல் யூஎஸ்ஏ யூஎஸ்ஏ கிடையாது, ரிபப்ளிக் ஆஃப் கிலியட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நியூ தியோக்ராட்டிக் சொசைட்டியா இது வந்து எமர்ஜ் ஆகுது. இந்த சொசைட்டில ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் ஐடியாலஜிஸ் மட்டும் இருக்கு. விமன்ஸ் ரைட்ஸ் வந்து சுத்தமா கிடையாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. விமனுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கிடையாது, அவங்களுக்கு மணி கிடையாது, ரீடிங் ரைட்டிங் எந்த ஒரு பிரிவிலேஜுமே கிடையாது. இந்த நியூ சொசைட்டி போற போக்க பார்த்து லூக் அப்புறம் இந்த நரேட்டருக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அவங்க அம்மா அப்புறம் மொய்ரா இவங்க ரெண்டு பேரையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்புறம் டாட்டரோட கனடாக்கு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்றாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து இவங்க கேப்சர் பண்ணப்படுறாங்க. லூக் என்னானாரு, இவங்களோட டாட்டர் என்னானாங்க அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியல. இவங்கள வந்து அன்கான்சியஸ் ஆக்கிடுறாங்க. அதோட முடிச்சு பார்த்தா இவங்க வந்து சென்டர்ல இருக்கிறாங்க. இந்த சென்டர் அப்படின்னு சொல்லப்படுற இடம் வந்து ஹேண்ட்மேட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ற இடம். இந்த சொசைட்டியில இருக்க எல்லா விமனையும் வந்து ட்ரெஸ் கோட்ல கொண்டு வந்துடுறாங்க. அதாவது கமாண்டர்ஸ் ஒய்ஃப், ஹை பிரிவிலேஜ்ல இருக்கிற இவங்களுக்கு எல்லாம் ப்ளூ கலர் ட்ரெஸ், ஹேண்ட்மேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபர்டைல் விமன் இவங்களுக்குலாம் வந்து ரெட் கலர் ட்ரெஸ், ஆண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஹேண்ட்மேட்ஸை வந்து ட்ரெயின் பண்ற லேடிஸ் அவங்களுக்குலாம் ப்ரௌன் கலர் ட்ரெஸ், மார்த்தாஸ் அப்படின்னா டொமஸ்டிக் ஒர்க் எல்லாம் பண்றவங்க அவங்க வந்து கிரீன் கலர் ட்ரெஸ், யங் அண்ட் அன்மேரிட் விமன் வந்து ஒயிட் ட்ரெஸ்லயும், விடோஸ் வந்து பிளாக் ட்ரெஸ்லயும் இருக்கணும் அப்படின்னு ட்ரெஸ் கோட் வந்து கொண்டு வராங்க. நாட்டில் இருக்க ஃபர்டைல் லேடிஸ் எல்லாரையும் சூஸ் பண்ணி அவங்களை வந்து ஸ்டெரைல் கப்பல் கிட்ட அனுப்பி அந்த ஸ்டெரைல் கப்பலுக்கு சில்ட்ரன் கொடுக்கறது தான் வந்து இந்த கிலியட் சொசைட்டியோட நோக்கம். இந்த ஹேண்ட்மேட்ஸ் அப்படின்னு சொல்ல பண்ற இந்த விமனுக்கு வந்து நேம்ஸ் கிடையாது. எந்த கமாண்டர் கிட்ட இவங்க போய் சர்வ் பண்றாங்களோ ஆஃப் பேர் சொல்லி அந்த கமாண்டரோட பேர் வந்து ஃபாலோ பண்ணும். இப்ப வந்து ஃப்ரெட் அப்படிங்கிற ஒரு கமாண்டர் கிட்ட இருந்தாங்கன்னா ஆஃப் ஃப்ரெட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. வாரன் அப்படிங்கிற கமாண்டர் கிட்ட இருந்தாங்கன்னா ஆஃப் வாரன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்களுக்கு வந்து ரெட் க்ளோத்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரிக்ட் பைபிள் வர்சஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க.
இவங்க போய் அந்த கமாண்டர் வீட்டில் ஸ்டே பண்ணும். த செரிமனி அப்படின்னு சொல்லப்படுற அந்த நாளில் கமாண்டரோட ஒய்ஃப் வந்து இவங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. கமாண்டர் வந்து இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் மூலமா வர்ற குழந்தைய வந்து இவங்க இந்த கப்பலுக்கு கொடுத்துட்டு பெத்து கொடுத்துட்டு இவங்க வந்து அடுத்த வேலைக்கு அடுத்த கமாண்டர் வீட்டுக்கு சர்வ் பண்ண போயிடணும். இதுதான் இந்த ஹேண்ட்மேடோட வேலை. இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்மேடா தான் இப்ப நரேட்டர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சென்டர்ல வந்து இதுக்குதான் அவங்களுக்கு ட்ரைனிங் அளிக்கப்படுது. இப்போ இந்த ட்ரைனிங் சென்டர்ல இவங்க இருந்துட்டு இருக்கும்போது இவங்களை யார் ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆண்ட்னு சொல்லப்படுற அந்த கிளாஸ்ல இருக்கிற லேடிஸ் தான் இவங்களை வந்து ட்ரெயின் பண்றாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட் வந்து மோயிராவும் இதே சென்டருக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப மோயிராவும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள லைட்டா ஆறுதல் அடைகிறாங்க. ரெண்டு அட்டம்ப்டா வந்து மொய்ரா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. செகண்ட் அட்டம்ப்ட்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க. எப்படியாவது மொய்ரா எஸ்கேப் ஆனாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க நிஜமானமே எஸ்கேப் ஆனாங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. இப்போ பிரசன்டா ஆஃப்ரெட் வந்து அவங்களோட தேர்ட் பொசிஷன் அஸ் அ ஹேண்ட்மேடா இருக்கிறாங்க. இந்த வீட்டுல அவங்க கண்டிப்பா வந்து ஒரு குழந்தைய பெத்து கொடுத்தே ஆகணும். அவங்க ஃப்ரெட் அண்ட் செரினா ஜாய் அப்படிங்கிற கப்பலுக்காக அந்த வீட்டுல இருக்கிறாங்க. இந்த ஆஃப் கிளென் அப்படிங்கிற ஹேண்ட்மேட் வந்து இவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் போயிட்டு திரும்பி வரும்போது அப்படியே ஊரை சுத்தி வருவாங்க. அப்போ அவங்க எக்ஸிக்யூட் ஆயிருக்க மென்னோட பாடிஸ் இருந்த இடமெல்லாம் இவங்க பார்த்துட்டு வருவாங்க. ஏன் இந்த ஊர் திடீர்னு இப்படி மாறி போச்சு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இருந்தாலும் இவங்களால ஓப்பனா எதுவும் பேச முடியாததுனால அவங்களோட கம்யூனிகேஷன் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது மட்டும் நமக்கு புரியும். ஆஃப்ரெட்டோட ஃபர்டிலிட்டி டேஸ்ல வந்து இந்த செரிமனி வந்து நடக்கும். அந்த அன்னைக்கே நிக் அப்படிங்கிறவரு இவங்களோட டிரைவர், அவர் வந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுவாரு நம்ம ஹேண்ட்மேட் ஆஃப்ரெட்டுக்கு. கமாண்டர் வந்து இவங்களை தனியா சந்திக்க விரும்புறதா அவர் வந்து சொல்லுவாரு. ஆஃப்ரெட் போய் தனியா கமாண்டரை மீட் பண்ணுவாங்க. கமாண்டர் வந்து ரொம்பவே நல்லா நடந்துப்பாரு. இவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு மேகசைன்ஸ் கொடுப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கிராபிள் அப்படிங்கிற கேம் வந்து விளையாடுவாங்க. படிக்கிறது விளையாடுறது இந்த மாதிரி இன்டெலிஜென்டான எந்த விஷயங்களும் வந்து இந்த கிலியட் சொசைட்டியில வந்து ப்ராஹிபிட்டட். ஆனா கமாண்டர் வந்து இந்த ஹேண்ட்மேடுக்காக இந்த ஃபேவர்ஸ் பண்றதா நினைப்பாரு. இப்படியே நிறைய மந்த்ஸ் பாஸ் ஆயிரும். ஆஃப்ரெட் வந்து இன்னும் பிரெக்னென்ட் ஆயிருக்க மாட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் ஆஃப் கிளென் அவங்களோட இவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆயிருக்கும். அந்த ஃப்ரெண்டான ஆஃப் கிளென் வந்து இவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சீக்ரெட் ஆர்கனைஸ்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதாவது இன்னொரு குரூப் வந்து இவங்களை வந்து எதிர்க்கிறாங்க இந்த கிலியட் சொசைட்டியை, அதோட பாஸ்வேர்ட் வந்து மேடே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்களும் இந்த மேடே ரெசிஸ்டன்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆஃப் கிளென் ஆஃபர் பண்ணுவாங்க. ஆஃப்ரெட் வந்து இதை கன்சிடரேஷன்ல வச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவில் கமாண்டர் வந்து ஆஃப்ரெட்டுக்கு ஒரு ரொம்ப ஃபேஷனபிள் ட்ரெஸ்ஸு, ஹை ஹீல்ஸு இதெல்லாம் கொடுத்து ஜெசபல்ஸ்க்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே வந்து ஒரு நைட் கிளப் இருக்கு, ஃபுல் ஆஃப் ப்ராஸ்டிடியூட்ஸ் இருப்பாங்க. அங்கே வந்து ஆஃப்ரெட்டை கூட்டிகிட்டு போவார் கமாண்டரு. அங்கே ஆஃப்ரெட் வந்து மொய்ராவை பார்ப்பாங்க. மொய்ரா வந்து ஆக்சுவலாக தப்பிச்சு போகலை, அவங்க திரும்பவும் மாட்டியிருப்பாங்க. மாட்டினதுக்கு பிறகு காலனிஸில் போய் வேலை செய்கிறதுக்கு பதிலாக அவங்க ஜெசபல்ஸ்க்கு வந்துடுற அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜெசபல்ஸில் இப்போ அவங்க இருக்கிறாங்க. யாருமே இந்த கிலியட் சொசைட்டில இருந்து தப்பிக்கல அப்படிங்கறத வந்து ஆஃப்ரெட் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கப்புறம் கமாண்டரோட ரிலேஷன்ஷிப் வந்து அஃபேராவே மாறிடும். அடிக்கடி கமாண்டர் வந்து தனியா இவங்களை மீட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் ஸ்கிராபிள் விளையாடுவாங்க, வெளியே போவாங்க வருவாங்க. இது எல்லாமே சீக்ரெட்டா நடந்துட்டு இருக்கும். கிலியட் சொசைட்டில இது எல்லாமே வந்து ப்ராஹிபிட்டட். பட் இவங்க ரெண்டு பேரும் இந்த நிக் அப்படிங்கிற அந்த டிரைவரோட ஹெல்ப்போட இவங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் செரினா ஜாய் வந்து, அதாவது கமாண்டரோட ஒய்ஃப் செரினா ஜாய் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆஃப்ரெட்டை மீட் பண்ணுவாங்க. இத்தனை நாள் அவங்களுக்கு வந்து சில்ட்ரன் இல்லை. இதுக்கு காரணம் மேபி அந்த கமாண்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஸோ கமாண்டர் ஒருவேளை ஸ்டெரைலா இருக்கலாம். ஸோ இந்த டிரைவர் நிக் மூலியமா வந்து எங்களுக்கு ஒரு குழந்தைய பெற்றுக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து சீக்ரெட் ஆஃப் மை லைஃபா நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன், இதுக்கு பதிலாக நான் வந்து உன்னோட குழந்தைய நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களோட ஆஃப்ரெட்டோட டாட்டரோட போட்டோவையும் அவங்க காட்டுவாங்க. அதனால ஆஃப்ரெட் வந்து இந்த இதுக்கு ஒத்துக்குவாங்க. நிக் கூட ஸ்டார்ட் பண்ண இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி நிக் வந்து ஆஃப்ரெட்டோட லவர் ஆயிடுவாரு. இவங்களோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே வந்து ஆஃப்ரெட் வந்து நிக் கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஹேண்ட்மேடோட வாழ்க்கை எவ்வளவு மோசமானது அப்படிங்கறதையும் அவங்களோட ஆங்கர் எல்லாத்தையும் வந்து நிக் கூட வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆஃப்ரெட் வந்து அவங்களோட யூஸ்வல் ஷாப்பிங் ட்ரிப்புக்காக போறாங்க. ஆனா அவங்களோட ஷாப்பிங் பார்ட்னரான ஆஃப் கிளென் வந்து வரல. புது ஆஃப் கிளென் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்போது புது ஆஃப் கிளென் வந்து ஏற்கனவே இருந்த ஆஃப் கிளென் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த புது ஆஃப் கிளென் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஃபார்மலாவே வச்சுக்கிறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியெல்லாம் பழகல. பழைய ஆஃப் கிளென்க்கு என்ன ஆச்சுன்றது தெரியல. மேடி ரெசிஸ்டன்ஸ்க்கும் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஷாப்பிங் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு
ஆஃப்ரட் வந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்ல பார்த்தாக்க கமாண்டரோட ஒய்ஃப் செரினா ஜாய் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது கமாண்டரும் அப்புறம் ஆஃப்ரெட்டும் வந்து இந்த நைட் கிளப்புக்கு போன விசிட்டு, அப்புறம் இவன் ஆஃப்ரெட்டோட அந்த ஃபேஷனபிள் ட்ரெஸ், ஹை ஹீல்ஸ், இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு யூ வில் ஷியர்லி ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆஃப்ரெட் என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாம அவங்க ரூம்ல போய் வெயிட் பண்றாங்க. ஆஃப்ரெட் தனக்கு என்ன நடக்க போதும் அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல ஒரு பிளாக் வேன் அங்க வருது. அந்த பிளாக் வேன் வந்தாலே யாராவது அரெஸ்ட் ஆவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களை கூட்டிட்டு போய் ஹேங் பண்ணுவாங்க. தனக்கு என்ன நடக்க போதும் அப்படின்னு ஆஃப்ரெட் பயந்துட்டு இருக்காங்க. அந்த பிளாக் வேன்ல இருந்து ஐஸ் அப்படிங்கிற டீம் வந்து இறங்கி வருது. ஆஃப்ரெட் வந்து கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வராங்க. இந்த கேப்ல நிக், அவரு வந்து டக்குன்னு ஆஃப்ரெட் ரூமுக்கு வந்து, நீ வந்து என்ன நம்பு, நான் வந்து உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன், இந்த ஐஸ் டீமோட நீ போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆஃப்ரெட் என்ன பண்றது அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. அவங்க வந்து கண்டிப்பா இந்த ஐஸ் டீமோட அந்த பிளாக் வேன்ல ஏறி தான் போகணும். சோ அவங்க வந்து அந்த பிளாக் வேன்ல ஏறி போறாங்க. இவன் நிக்கும் வந்து இந்த மேடே ரெசிஸ்டன்ஸ்ல ஒருத்தரா, இல்ல அவரோ ஐஸா, இல்ல டபுள் ஏஜென்ட் மாதிரி அவர் ஐஸ்லயும் ஒருத்தரா இருந்துட்டு மேடே ரெசிஸ்டன்ஸ்லயும் ஒரு மெம்பரா இருக்கிறாரா அப்படின்றது எதுவுமே தெரியாம, தனக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதையும் தெரியாம இவங்க வந்து ஆஃப்ரெட் வந்து இந்த வேன்ல ஏறி போறாங்க. இதோட இந்த கதை வந்து முடியுது. இதுக்கப்புறம் லாஸ்ட் சாப்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் நோட்ஸ் அப்படிங்கிற சாப்டர் வந்து 2195 அந்த வருஷத்துல நடக்கிற மாதிரி இருக்குது. ப்ரொஃபசர் பிக்ஸட்டோ அப்படிங்கிறவரு கிலியட் சொசைட்டியோட பத்தி லெக்சர் கொடுக்கறாரு. அப்போ இவங்க ஆஃப்ரெட்டோட கதையை வந்து ஒரு கேசட்ஸ்ல கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. ஒரு சீரீஸ் ஆஃப் கேசட் டேப்ஸ் வந்து அவங்க பாத்திருக்காங்க. மெயின் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த டேப்ஸ் ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அந்த டேப்ஸ் வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி இந்த கதையை வந்து அவங்க எழுதியிருக்கிறதா அவங்க வந்து சொல்றாங்க. ஆஃப்ரெட்டுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. இந்த கமாண்டர் யாரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல ஃப்ரெட்ரிக் வாட்டர்ஃபோர்டு அப்படிங்கிறவரு மேபி இந்த கமாண்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது. கிலியட் சொசைட்டி பத்தியும் ஹேண்ட்மேட்ஸை பத்தியும் முக்கியமான டாக்குமெண்டா இந்த கேசட்ஸ் வந்து அமைது.